காவிரியில் தமிழகத்திற்கான மாதாந்திர பங்கீட்டு நீர் கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் மத்திய நீர் வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்திற்கு எழுதியுள்ள கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகத்தில் நெற்களஞ்சியமாக டெல்டா பாசனத்திற்கு உயிர் மூச்சாக மேட்டூர் அணை உள்ளது என்றும் பயிர் சாகுபடிக்கு இந்த அணையின் நீர் நம்பியே விவசாயிகள் உள்ளதாகவும் குறுவை மற்றும் சம்பா பயிர் சாகுபடி தொடங்க உள்ளதாகவும் முதலமைச்சர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் தற்பொழுதுள்ள தண்ணீர் அளவை கணக்கிட்டு மேட்டூர் அணை திறக்கப்பட்டுள்ளதாகவும் உச்சநீதிமன்றத்தால் தமிழகத்திற்கு வரையறுக்கப்பட்டுள்ள நீர் பகிர்வை தாமதமின்றி திறந்துவிட மத்திய அரசு கர்நாடக மாநில அரசை அறிவுறுத்த வேண்டும் என்றும் தமிழகத்திற்கான தண்ணீர் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பின் அடிப்படையில் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடுவதாகவும் தமிழகத்திற்கு வரவேண்டிய பங்கீட்டு நீரில் குறைபாடு ஏற்பட்டால் அது பயிர் சாகுபடியில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் முதலமைச்சர் தமது கடிதத்தில் கூறியுள்ளார் ஜூன் ஜூலையில் முள்ளி இரண்டு நான்கு டிஎம்சியும் தமிழகத்திற்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்றும் கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இதனை காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடக மாநிலத்திற்கு அறிவுறுத்தல்கள் வழங்கிட அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதில் கேட்டுக்கொண்டுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேட்டூர் அணையிலிருந்து குறுவை பாசனத்திற்காக இன்று தண்ணீரை திறந்து வைக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர் மேட்டூர் அணையில் தண்ணீர் திறந்து வைப்பதற்காக நேற்று முதலமைச்சர் சேலம் சென்றடைந்தார் முன்னதாக நேற்று சேலம் மாவட்டத்தில் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் ஆயிரத்து நூறு மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டு மனுதாரர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பேசுகையில் இந்த திட்டத்தின் கீழ் பெறப்படும் மனுக்கள் அனைத்தையும் முறையாக ஆய்வு செய்து விரைவில் நடவடிக்கை எடுப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி நாகராஜுக்கு இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட ஸ்கூட்டரை முதலமைச்சர் வழங்கினாா்